ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பங்காளி எஸ் கேலாஸ். இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஈசான் சொன்னாலே மெய் உருகி போவேன் நான். அப்படி இருக்கப்ப ஈஸ்வரன் கோயில் போகிறேன்னு சொன்னால் கசகாவை வேணும் கிளம்பி வந்துட்டேன். அப்படி வந்திருக்கிறதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செங்கமேடுன்ற ஒரு கிராமத்தில் வந்து இந்த ஈஸ்வரன் கோவில் இருக்குது. பவானி உடனுரை பவானீஸ்வரராக இங்கே வந்து அருள் பாலிக்கிறாரு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் ஈஸ்வரரை வந்து நாம் வந்து ஒரு லிங்க உருவமாக தான் பார்த்துருக்கோம். அருவமாக ஆவுடையாராக அந்த மாதிரி கூட பார்த்துருக்கோம். உருவ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல செங்கமேடுன்ற கிராமத்தில் அமைச்சிருக்காங்க. மிக அருமையான ஒரு கோவிலாக இருக்குது. சுற்றி இந்த மாதிரி எழுமிக்க ஒரு அழகிய கிராமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இங்கே விவசாய இடம் தான். இந்த ஏரியை தாண்டி போனீங்கன்னா தெரியும் அந்த கோவில் அது தான் இருக்குது. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து வடகுச்சிப்பாளையத்தில் இருந்து உள்ளவங்க வந்தோன்னா செங்கமேடுன்ற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து ஈஸ்வரனை வழிபடலாம் வாங்க. நிறைய டெம்பிள் நம்ம பார்த்துருக்கலாம். அந்த டெம்பிளில் ஃபுல்லாகவே உங்களுக்கே தெரியும், ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி சன்னதி இருக்க மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி நந்திக்கு ஈஸ்வரனான மூலவருக்கும் தனி சன்னதி, தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சித்தருக்கும் ஒரு தனி சன்னதியை அமைத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட சிறப்பு என்ன பார்த்தோன்னா, பவானி உடனுரை பவானி ஈஸ்வரராக ஈஸ்வரன் நமக்கு காட்சியளிக்கிறார். அதாவது எப்படி காட்சியளிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, உருவத்தில் மனைவியிடமும் குழந்தைகளோடும் நமக்கு காட்சியளிக்கிறார். இதனால் இங்கே வர பக்தர்களுக்கு திருமண தடை இருந்தால் திருமணம் ஆகும் என்றும், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் கிட்டும்னும் இந்த கோவிலோட தல வரலாறாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சிறப்பு மிக்கது என்ன பார்த்தா, ஒவ்வொரு கோபுரத்துலேயும் சிவலிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தியான நிலையில் இங்கே சிவபெருமான் அமர்ந்து காட்சி கொடுக்கிறாரு. முருதீஸ்வரர் கோவிலில் எப்படி அரபிக்கடலில் முருதீஸ்வரர் அமர்ந்திருக்கிறாரோ அதுபோல் இந்த இடத்துல சிவபெருமான் 25 அடி உயரத்தில் அமர்ந்தபடி இருக்கிறாரு. நமக்கு கல்வி ஞானம் வருவதற்காகவே இங்கே தட்சிணாமூர்த்தி நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த தியானத்தில் இருக்க ஈஸ்வரனை பார்த்தோடனே நமக்கும் தியானம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அங்கே இருக்க குழந்தைகள்லாம் அவர் மேலே கொஞ்சம் விளையாடுறத பார்க்குறப்போ ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் இந்த சிவன் டெம்பிளுக்கு போயிட்டு விசிட் பண்ணுங்கள். எங்கள் பங்காளி எஸ்கலாஸ் சேனலை சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.